வெல்கம் டு சந்துரு மேஸ். சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதில் இல்லை. அதாவது என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டை வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த பயனீர் விங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் போஸ்ட்னு சொல்லி வந்துச்சு, ஆல் இண்டியா கட் ஆஃப் இருக்கக்கூடிய போஸ்ட், அது அந்த மாதிரி ரெண்டு போஸ்ட் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண ஒரு போஸ்ட் இருக்கும், அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பயனீர் விங்லையும் ஒரு மினிஸ்ட்ரியல் போஸ்ட்லையும் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஆல் இண்டியா கட் ஆஃப், வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறனால இதை வந்து அவங்க கொடுத்துருக்கவே வேண்டாம். ஓகே, இதை கொடுத்தனால நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு வந்து எந்த வித பெனிஃபிட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து எல்லாருமே கொடுத்துருங்க, ஃப்ரீ தான், அதனால எல்லாருமே கொடுத்துருங்க. கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்கணும், இல்லைனா உங்களோட இஷ்டம் இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்படிங்கிறனால இதில் கொடுக்கலாட்டியும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. எல்லாருமே ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க. இந்த ரெண்டு போஸ்ட்டில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதிகமான மார்க் எடுக்கணும், ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி, ஆல் இண்டியா கட் ஆஃப் அப்படிங்கிறனால. ஓகே, அதனால் நீங்கள் இந்த ரெண்டு போஸ்ட்டை கொடுக்குறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால் நீங்கள் வேறு எதுவும் இதை தாண்டி யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய மெயின் போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருந்துச்சோ, என்ன மாதிரி ஃபிசிக்கல் இருந்துச்சோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, அதோட ட்ரேட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, அதுவே போதுமானது. ஓகே, இப்போ இது வந்து 11ஆம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, 11 ஆகஸ்ட்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போவே கொடுத்துருங்க, இது தெரிஞ்சிருச்சு. மொபைல்லே கூட பண்ணனாலும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். அப்படின்னா நீங்கள் இப்போவே பண்ணிடுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃபோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க, அதாவது ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், டைரெக்டாக அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வரும். இதில் இந்த ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய சிம்பிள் இருக்குல்ல, கிரியேட் அப்படின்னு சொல்லி, அந்த ப்ளஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைட் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது இருக்கும். ஓகே, கான்ஸ்டபிள் குக்குக்கு வந்து இந்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு, அது இருக்கும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டொமிசில் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 1, 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த பயனீர் விங்கில் உள்ள போஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேசன் அப்படிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கானது. இந்த பயனீர் விங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே டோட்டலாக 6 வேகன்சி தான் இருக்குது. பிளம்பருக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது, எலக்ட்ரீஷியனுக்கு 4 வேகன்சி, டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி. இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அடுத்ததா மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஃப்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80, அதுக்கப்புறம் பியூனுக்கு வந்து 52, ஃபராஸுங்கிற போஸ்ட்டுக்கு 7, அதுக்கப்புறம் சஃபாய் கர்மச்சாரி மினிஸ்ட்ரியல், ஓகே, இதுக்கு வந்து 9, டோட்டலாக 148 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். பட் உங்களோட மெயின் போஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இவருக்கு குக் இருந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்வீப்பருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லைனா நீங்களுமே வந்து வாட்டர் கேரியர், குக் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதில் ஒன்று வந்து பயனீர் விங்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் போஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரியல் போஸ்ட் இருக்கும், அதில் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அக்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஓகே கேட்கும், ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சப்மிட் பண்ணீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கும், நீங்கள் அந்த ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தரோடைய ஐடி அப்படிங்கிறனால இதில் நானாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் அந்த ஆப்ஷன் வரைக்கும் போகலை. இதில் நீங்கள் அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து ஓகே அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்கலாம். அப்படியே செக் பண்ணிங்கன்னா வராது, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து இந்த
கான்ஸ்டபிள் சஃபாய் கரம்சாரி ஃபீமேல், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் வாஷர் உமன் ஃபீமேல், இந்த ரெண்டு போஸ்டையுமே வந்து வேக்கன்சியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஓகே, வேக்கன்சி வந்து ஜீரோ வேக்கன்சி தான். அப்படிங்கிறனால இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மற்ற ட்ரேடும் ப்ரிஃபரன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்துச்சு, மற்ற ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லாருமே இதை வந்து பண்ணிடுங்க. பட் இதனால் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா. மற்ற ரெண்டு ப்ரிஃபரன்ஸ்லையுமே வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வேகன்சி ரொம்பவே லோவாக இருக்குது ஆல் இண்டியா கட் ஆஃப் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.